எல்லோருக்கும் என் அன்பு வணக்கங்கள் சாரி ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான பதிவை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த பதிவு வந்து மகாவித்யா என்னும் ஸ்ரீவித்யா மூலமந்திரம் மூல மந்திரம் மகாவித்யா அப்படின்னா அப்படின்னு என்னென்னா ஸ்ரீ அதாவது சகல சம்பத்துகளையும் நீண்ட ஆயிலும் பெறக்கூடிய மந்திரம் ஸ்ரீ வித்யா எனும் மூல மந்திரம் இந்த மந்திரமானது சகல ஐஸ்வர்யங்களையும் தேக ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் சிறப்பான வாழ்க்கையும் பெற்றுத்தரக்கூடிய மந்திரமானது இந்த மந்திரம் அன்பு அன்பர்கள் நம்ம வீடியோவை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்தும் உங்களுக்கு முன்னேட்டாக கிடைக்கும் மந்திரமானது நம்மளுடைய செயல்பாடுகளை ஏற்படுத்தி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த மாற்றத்தையும் வல்லமையும் தரக்கூடிய மந்திரம்தான் இந்த மகாவித்யா என்னும் ஸ்ரீவித்யா மந்திரம் எப்பொழுதும் மந்திரத்தை வந்து ஒரு ஸ்ரத்தையாக ஒரு மனதுடன் நம்ம அந்த பிரயோகிக்கு சொல்ல சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய பவரும் சக்தியும் கூட ஆரம்பிக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் நீங்கள் எங்கே போய் நெட்டில் வச்சுருந்தாலும் கிடைக்காது இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு குறிப்பாக நான் எடுத்து எடுத்து கொடுக்குறேன்னா அது நிறைய விஷயங்கள் அதில் பொதிஞ்சிருக்கு ஸோ அன்பு அன்பர்களுக்கும் ஒருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பீஜ மந்திரங்கள் இருக்குது எந்த மந்திரத்தை எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரப்படி பிரயோகித்தா அவருடைய தடைகளை விலக்கி அவருடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி அந்த பலனை பெற முடியுங்கிற அந்த ஒரு சீக்ரெட் சூட்சமங்கள்லாம் நான் வந்து பயிற்சி வகுப்புகளை உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது இப்போது அந்த மந்திரத்தை உள்ள போகலாம் இந்த ஸ்ரீவித்யா மூல மந்திரத்தை பூஜித்தால் சகல சம்பத்துகளையும் நீண்ட ஆயுளையும் பெற முடியும் என்பது நிதர்சனமான முன்னை சொல்கிறேன் எழுதிக்கோங்க இல்லை நோட் பண்ணிக்கிட்டாலும் சரிதான் சொல்கிறேன் கேளுங்கள் க ஏ ஈ ல ஹ்ரீம் ஹஹ்ரீம் சகல ல ஹ்ரீம் இது கொஞ்சம் வித்தியாசமான மந்திரமாக இருக்கும் அதனால் தான் வந்து சித்தர்கள் நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த மந்திரத்தை ஏன்னா மந்திரமானது மறைபொருளாகவே இருக்கும் அதனால தான் வந்து சிலதை புரிஞ்சிக்க முடியும் சிலது புரிஞ்சிக்க முடியாது மந்திரத்தை ப சொல்கிறேன் கேளுங்கள் க ஏ ஈ அதாவது நெடில்லி ஈ ல ஹிரீம் கஹ ஹஹ்ரீம் சஹல ஹ்ரீம் இன்னொரு தடவை கூட சொல்கிறேன் தனித்தனியாக எழுதிக்கோங்க க ஏ நெடில் ஏமா குரில்யே இல்லை நெடில்யே ஏ நெடில் ல க ஏ ஈ ல ஹ்ரீம் கஹ லஹ்ரீம் ஸஹல ஹ்ரீம் இந்த மந்திரத்தை அனுதினமும் பூஜித்து வரக்கூடிய தருணத்தில் நீண்ட சம்பத்துக்களையும் நீண்ட ஆயுளையும் பெறக்கூடிய மந்திரமானது இந்த மந்திரம் அன்பு அன்பர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துட்டு வாங்க மந்திரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம் மீண்டும் அடுத்த பதிவுகளில் சந்திப்போம்